பே கார்ட்டூன் ஸ்கெட்ச் சிரிப்பே மேஜிக் டச் மனசு என்ற அற்புத லேம்பை மகிழ்ச்சி தானே சுவிட்ச் வாங்கா புனைவோம் தெனாலிராமன் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர்வால் பாடமிதே கர்நாடக இசை கலைஞர் காயத்ரி கிரீஷ். திருச்சுழி தோன்றி திருக்கூடல் காய்த்து திருவருணை நின்ற தருவா திருச்சுழி தோன்றி திருக்கூடல் காய்த்து திருவருணை நின்ற தரு குருச்சுவை ஞானப்படி நினைத்தது வானத்தை வில்லாய் வழிப்பு இல்லாத துன்பம் இருப்பதாய் தோன்றவைக்கும் பொல்லாத மாயையை போக்கிவிட்டு எல்லாமும் சாட்சியாய் பார்க்கின்ற மோட்சமானியதில் இந்த வரிகள் திரு கிரேசி மோகன் சார் எழுதிய மாஸ்டர் பீஸ் சொல்லணும். ரமணாயணம் என்ற அதுல உள்ள வெண்பாவடிகள் உலகத்துல இருக்கிற எல்லாரு போலயும் பாடகங்களுடைய பெரிய ஃபேன் தான். இது மோகன் சார் வசனங்கள் எழுதிய திரைப்படங்கள் பார்த்து பார்த்து ரசித்து அது மட்டும் இல்லாம அவரோட ஒரு நேரடியாக பழகக்கூடிய வாய்ப்பு 2018 எனக்கு ஒரு மாதம் பாலாஜி மூலம் இந்த வெண்பாக்களை எடுத்து கர்நாடக இசை ஃபார்மட்ல ஒரு கச்சேரி முழு நேர கச்சேரி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒரு முயற்சி எடுத்து இந்த ரமணாயணம் முதலாவதாக எடுத்து இது வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த ரமணாயணம் என்ற வரத்தில் 400க்கும் மேலாக இருக்கக்கூடிய வெண்பாக்கள் அதை படித்தாலே நம்மளுக்கு தெரியும். மோகன் அவர்கள் ஒரு பெரிய ஹியூமரிஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருடைய ஒரு இன்னொரு பரிமாணம் என்னன்னா ஒரு பிலோசாபிக்கல் அவுட்லுக் அவர் லைஃப்ல இருந்திருக்கு அப்படிங்கறது வந்து இந்த ரமணாயணம் படித்தாலே நம்மளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். திரு மோகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிறைய வாட்டி எனக்கு போன் பண்ணி அப்ரிஷியேட் ரொம்ப ஓபனா பண்ணிருக்காரு. இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்ததுமா இந்த ரமணாயணம் இனிமேல் உன்னோடதுதான் அந்த படைப்பு நீ உங்களெல்லாம் பாடி அது வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒவ்வொரு பாட்டியும் அது வந்து கேட்டு அந்த பாடல்கள் எல்லாம் அந்த வரிகள் எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அது வந்து அவர் எந்த சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி எழுதினாருன்னு நிறைய சொல்லி கேட்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டையும் அவருக்கு என்ன அறிமுகப்படுத்தும்போது என்ன சொல்லுவாருன்னா இது யாரு தெரியுமா காயத்ரி வந்து எங்காத்து போங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன வந்து அறிமுகம். அதனால அந்த ஒரு அனுபவம் வந்து நான் மறக்கவே மாட்டேன் என்னோட வாழ்க்கையில. இந்த ரமணாயணம் தொடர்ந்து போன வருடம் அவருடைய பிறந்த நாள் அறிக்கை கிரேசி கிரியேஷன்ஸ் மூலமாக கிரேசி அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் போன வருஷம் இருந்தது. அதற்கு நான் அவருடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நெம்மலின்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல, அங்க ஒரு பாலாம்பாள் பாலாம்பிகை கோவில் இருக்கு. மாலாரோடையும் திரு காந்தனோடையும் அங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. போன வருடம் சிவராத்திரி சமயத்துல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு போய் அந்த நெமிலி பாலாம்பிக்கை மேல் இவர் எழுதின வெண்பாக்களை பாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில கிடைச்ச ரொம்ப நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விரைவாக ஒண்ணுமே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். போன வருடம் June 9 எனக்கு இவர்கிட்ட இருந்து மோகன் சார்கிட்ட வந்து நிறைய இமெயில்ஸ்ல ஒரு மெயில் வந்தது. அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய கடைசி இமெயில்னு எனக்கு அப்ப தெரியல. ஆனா அந்த இமெயில்ல ஒரு வெண்பா வந்தது. அந்த வெண்பாவோடு நான் இன்னைக்கு முடிச்சு
இதுல வந்து அவருக்கு என்ன தோணிக்கிறது தெரியல, பிறவி பின் தீரும் அப்படின்னு ஒரு பேச வந்து வெண்பால போட்டிருக்க. கேட்க அனுமதிப்பே வர்க்கத்தில் ஏதங்கள் வந்த மனக்குரவம் தத்து சூரியம் வந்த மறுக்கும் துறக்க முனிவனாய் மாற கடவை மற கற்ற கடவை மற Thanks a lot, madam. Thank you. Thanks a lot, madam.